அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ல வந்து அஸ்ட்ராலஜி குரூப்ல வந்து நிறைய வைரலா வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு நண்பர் வந்து இதை வந்து ஷேர் பண்ணார். ஆக்சுவலா உங்க அக்ஷய லக்ன பத்ததியில வந்து இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்க முடியுமான்னு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த குரூப்லயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகள், இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு போடும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திசா சப்போர்ட் பண்ணல, இல்ல இந்த செவ்வாய் வந்து நீச்சமா இருக்காரு, இல்ல இந்த சூரியன் ராகு வந்து இங்க சூரியன் புதன் ராகு இருக்கிறத அமைப்பு வந்து சரியில்லை, நிறைய வந்து பதிவுகள், நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற விஷயம்தான். இந்த சந்திர திசையில வந்து இந்த குழந்தை பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சாதகமாக இல்லாத ஒரு தன்மை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை அணுகும் போது ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல இருக்கு, ஒரு நட்சத்திரத்துல இருக்கு, ஒரு ராசியில இருக்கு, ஒரு ராசி மண்டலத்துல இருக்கு அப்படின்னா ஒவ்வொருவருடைய கண்ணோட்டமும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டமும் வந்து அணுகுமுறையும் வந்து வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அஸ்ட்ராலஜர் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேறு விதமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த ஸ்தித்தில இருக்கு, அதனால வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது எது உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் வந்து நம்ம ஃபைனலா வந்து நிக்கிறோம். ஆக்சுவலா இப்ப இந்த டைம்ல குழந்தை பிறக்குமான்னு ஒருத்தர் வந்து போய் கேக்குறாங்க அப்படின்னா 10 அஸ்ட்ராலஜர் வந்து 10 விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்றதுதான் வந்து நம்ம பதிவு பண்ற விஷயம். ஆக்சுவலா இப்போ இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சக லக்னம், லக்னத்துக்கு 5 இடத்துல வந்து குரு இருக்காரு. ஒருத்தர் சொல்றாங்க 5 இடத்துல குரு இருக்கிறது நல்ல ஸ்தித்தியில இருக்காரு, அதனால வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதையே வந்து நெகட்டிவா இன்னொரு விதத்துல சொல்லணும், காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த காரகன் அதாவது குரு அந்த இடத்துல இருந்தா பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதே லக்னம் விருச்சக லக்னம் 5 இடத்துல இருக்கிற குருவை வந்து ஒன்னு பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா சொல்லலாம், நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் இது சொல்ல முடியும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இது பாசிட்டிவா எடுத்துக்கிறதா நெகட்டிவா எடுத்துக்கிறதா, எல்லாருமே அஸ்ட்ராலஜர்ஸ், எல்லாருமே வந்து பாரம்பரிய முறையில படிச்சவங்க, எல்லாருமே நாடி படிச்சவங்க, எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் தசா புக்தி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஆனா அவனுடைய பார்க்கும் கோணங்கள் வந்து மாறுபடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரே விருச்சக லக்னம் 5 இடத்துல இருக்கிற குரு வந்து ஒருத்தர் வந்து பாசிட்டிவா சொல்றாரு, குரு வந்து 5 இடத்துல இருந்தா நல்ல பலனை எதுனா கொடுக்கும், அப்ப குழந்தை பிறக்குமே ஏன் பிறக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதே குரு வந்து 5 இடத்துல இருக்கிறது வந்து காரகோ பாவனாஸ்தி, அப்ப குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற பதிவும் அங்க வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இதே குரு வந்து 5 இடத்துல இருக்கு, ஆனா சந்திர திசை நடக்குது, அதனால வந்து குழந்தை இல்லை. ஏன் சந்திர திசை நடந்தாதான் எப்படி குழந்தை இல்லாம போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜென்ம லக்னத்துக்கு 9 இடத்துக்குரியவன் சந்திரன் தானே, ஏன் சந்திர திசை இல்ல குழந்தை இல்லாம போகும் அப்படின்ற ஒரு பதிவும் இருக்கு. இந்த சந்திரன் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்ப பரணி நட்சத்திரம் வந்து நல்லா தானே இருக்கு, பரணி நட்சத்திரம் இந்த ஏழ்பு லக்னத்துக்கு 7 இடத்துக்கு, இந்த ஜென்ம லக்னத்துக்கு 7 இடத்துக்குரியவன் தானே, அப்போ பரணி நட்சத்திராதிபதி 10 இடத்துல தானே இருக்காரு, நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சூரியனுடைய இதுல தானே இருக்காரு. இன்னொருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இல்ல சூரியன் வந்து ராகுவோட சேர்ந்து இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால வந்து அது பதிவுகள் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து இந்த சூரியன் வந்து சுக்கிரன் வந்து அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயத்த வந்து எவ்வளோ வந்து ஒரு விஷயத்த வந்து காம்ப்ளிகேட் பண்ண முடியுமோ வந்து அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து இந்த அக்ஷய லக்ன பத்தி வந்து வந்ததுக்கு ரீசனே அதுதான் சொல்லலாம். காம்ப்ளிகேஷனை உடைத்தறிவதற்காக தான் நம்ம வந்து நம்ம இந்த விஷயத்த வந்து
திரு பொதுவுடைமூர்த்தி சார் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். ரொம்ப சிம்பிள், பிறக்கும் போது ஜென்ம லக்னம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம், இப்போ ஏஎல்பி லக்னம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம். மகர லக்னாதிபதி எங்க இருக்காரு? சந்திரன் வந்து நாலாம் இடத்துல இருக்காரு, ஓகேங்களா. ஜாதகர் வந்து நாலாம் இடத்துல இருக்காரு, ஓகே. ஆனா ஐந்தாம் இடத்துக்குரியவனான ஏஎல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் யாரு? மகர லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் சுக்கிரன். ஏஎல்பி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை இல்லை அப்படின்றது தான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதன் மூலமாக நமக்கு ரிசல்ட் வராது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இதை வந்து சிம்பிளாக வந்து அரைவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அந்த பலன் எடுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து நிறைய அஸ்ட்ராலஜருக்கு நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம். நிறைய சஷ்டி டிவி நேர்கள் நிறைய ஒரு நிறைய பேருக்கு வந்து இதை பதிவு பண்ண விரும்புகிறோம், ஓகேங்களா. இந்த ஜென்ம லக்னத்தை மட்டும் மாற்றி இந்த ஏஎல்பி லக்னத்திலிருந்து ஒரு பலனை எடுத்து நம்ம பதிவு பண்ணோம் அப்படின்னா ஏஎல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் ஏஎல்பி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு, அதனால்தான் குழந்தை இல்லை. அப்போ எப்போ சாதகமான சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல்பி லக்னம் நகரும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கும்ப லக்னமாக போகும். கும்ப லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் யார்? புதன். புதன் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கார். அப்போ புதன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கும்போது குழந்தை இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயம். இதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதை வந்து அந்தளவுக்கு ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயமா எடுத்துட்டு டைரக்டாக வந்து இப்படியும் மூக்கை தொட முடியும், இல்லை இப்படி சுற்றியும் மூக்கை தொட முடியும், ஓகேங்களா. எது வந்து உங்களுக்கு ஈஸி அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.